தம்பி வாங்க வாங்க, வணக்கம். வாங்க, டிஷர்ட் பார்க்குறீங்களா? மேலே தொங்குறதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் டிஷர்ட்டு 200 ரூபா. கீழே ஜீன்ஸ் அடிக்கி வச்சுருக்கு, அதெல்லாம் 400 ரூபா தம்பி. ஓ, அதில் ஒன்று, இதில் ஒன்றா? அந்த சிவப்பு கலரா? சரி, ரைட்டு. அதில் ஒன்று, இதில் ஒன்று. ஆ, பொறுங்க தம்பி. இந்த உறுதிமொழி பத்திரத்தில், ஸ்டாம்ப் பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா டிஷர்ட்டும் ஜீன்ஸும் வாங்கிடலாம். கையெழுத்து போட முடியாதா? அப்படின்னா உனக்கு டிஷர்ட்டே கிடையாது, போட. வணக்கம், இது வந்து தேவர் ஆட்டம். முத்தையா படம்னாவே அது அவருக்குன்னு ஒரு ஃபார்முலாக்கள் இருக்குது. அந்த பாசம், அந்த குடும்பத்தில் இருக்க அந்த உறவு முறைகள், அதை வச்சு படம் அழகாக பண்ணுவார். அம்மாவுக்கும் மகனுக்குமான அந்த பாச உறவு, மாமனாருக்கும் மருமகனுக்குமான அந்த பாச போராட்டம், அப்புறம் பாட்டிக்கும் பேரனுக்குமான உறவு, அப்புறம் அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமானது, இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னு அவளோடு நம்ம காத்திருந்ததை தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கே. அக்காக்களுக்கும் தம்பிக்குமான அந்த பாச போராட்டம். ஏற்கனவே கடைக்குடி சிங்கத்தில் கடகடன்னு கடைஞ்சி வச்ச அந்த வெண்ணையை கொஞ்சமாக எடுத்து நம்ம வாயில் தடவிருக்காரு முத்தையா. வாழ்த்துக்கள். 6 பொம்பளை பிள்ளை பற்றி, 7வது ஆம்பளை பிள்ளை வேணும்னு வெறி கொண்டு வேலை செஞ்சதில் 7வது ஆம்பளை பிள்ளை இருக்குது வேலராமமூர்த்திக்கு. இவர் பிறந்த நேரமானு தெரியல, அவர் வாயில் விட்டு வாங்கிட்டு வாயை பிளந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை அந்த 6 அக்காவும் தான் வளர்க்குறாங்க. நல்லபடியாக வளர்த்து ஒரு வக்கீலுக்கு படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் அவர் வக்கீல் வேலையை விட்டுட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாரு. அதாவது அநியாயம் எங்கே நடந்தாலும் சரி, படக்குன்னு ஓப்பன் பண்ண கூலிங் பீர் மாதிரி பொங்கிடுவார் அவர். இதனால் வந்து பல பின் விளைவுகளை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரச்சனைகள், அடிதடிகள், பஞ்சாயத்துக்கள், இங்கிட்டு 2 கோலம் அங்கிட்டு 2 கோலம் எல்லாம் நடந்து முடிஞ்சு எப்படி சுபம் போட்டாங்க அப்படிங்கிறது தான் தேவர் ஆட்டம். கௌதம் கார்த்திக் எப்பயுமே வந்து ஒன்று குத்துப்படம் நடிப்பார், இல்லாட்டி வெட்டு குத்துப்படம் நடிப்பார். இது வந்து வெட்டு குத்துப்படம், அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஒரு அடியை தூக்கி முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. வக்கீல் என்ன அப்படி பரட்ட முடியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல, என்ன மூஞ்சி முழுவதும் அந்நியன் மாதிரி முடி விழுந்துகிட்டே இருக்கு, மூஞ்சியை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க அம்மா வந்து, சி, அவங்க அக்கா வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. யோ, சாமிக்கு நேர்ந்து விட்டுருக்கேன் அந்த முடி அப்படின்னோட நம்ம 10 ஸ்டெப் பேக், என்ன சாமியை கிண்டல் பண்ணக்கூடாது, கண்ணை குத்தி போடும். முந்தின படங்களை விட இதில் கொஞ்சம் தேவலை. அது பஞ்சு டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா பேசுகிறாரு. பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு இருக்கக்கூடாது, பிறந்தோமா 4 பேர்த்துக்கு பிறந்தோம், இது 4 பேர்கிட்ட பிறந்த, சி, 4 பேருக்கு பிறந்தோம், ஐயோப்பா என்னடா ரொம்ப பண்ணுறேன், பிறந்தோமா 4 பேரை பிறந்தோமா நல்லதுக்காக அப்படின்ட்டு வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அந்த பஞ்செல்லாம் வந்து நல்லா இருக்கு அவருக்கு பொருந்துது. பல நேரங்களில் சட்டையை கழட்டி விட்டுட்டு ஏர்லேயே பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. அடியெல்லாம் ஒன்றுன்னு இடி எனக்கிட்ட அவளுக்குது. அப்புறம் கிடைக்கிற கேப்பிலையெல்லாம் வந்து அவரும் பாரதியார் டிஷர்ட்டு, சேகுவாரா டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸும் ஆடுறாரு. சில புரட்சிகர வசனங்கள்லாம் பேசுகிறாரு. ஹீரோயின் வந்து மஞ்சிமா மோகன். அவங்களுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம் அது. ஏன்னா வந்து கௌதம் கார்த்திக்கும் ஜோடியாக மேக்கப் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சூரிக்கு ஜோடியாக மேக்கப் போடாமல் 2 கேரக்டரை இல்லையா, சூரிக்கு ஜோடியாக நடிச்சது இவங்க இல்லையா? இவங்க மாதிரியே அவ்வளோ தாங்க கரையர் நல்லா குண்டா இல்லையா? நல்லா பாருங்களா, அப்போ இல்லையா? நான் தான் கண்ணு கண்ணு கெட்டு போச்சா என்ன இல்லை, ஆனால் அவங்கள மாத்தானே இருந்தாங்க. ஆ, அப்படி சொல்லு. இல்லை, அப்படி இருந்தாங்க. இவர் 6 அக்கா குறிச்சிங்க. அப்புறம் 6 பேர்த்துக்கும் 6 2 12 பிள்ளை ஊட்டின்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர். பாவம் மஞ்சுமா மோகன் வந்து அநாத உடது இது வக்கீல். கேட்கறதுக்கு ஆள் முக்காவசி நேரம் அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆத்தாப்பன் யார், அவளுக்கு அக்கா தங்கச்சி இருக்கா, அண்ணன் தம்பி இருக்கானா, யாருன்னே தெரியலை. சரி, இவங்களுக்கே பெரிய கூட்டம் இருக்குது, நீ அவங்களெல்லாம் காமிச்சா சிக்கலாகி போயிடும், இன்னும் 2 மணி நேரம் படம் ஓடும்ட்டு டைரக்டர் கட் பண்ணிட்டாரானு தெரியல. பாய் வீட்டு விசேஷத்தில் தயிர் வெங்காயம் பரிமாறுறது மாதிரி அப்பப்போ கார்த்திக் கூடையே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது யார் என்னங்கிற ஒரு டீட்டெயில் தெரியவே இல்லை. அப்புறம் முக்கியமானது சொல்லி ஆகணும், சூரி படத்தில் சூரி அடிக்கிற ஒரு 8 கமெண்டில் 6 கமெண்ட்டுக்கு தியேட்டரில் பயங்கரமான சிரிப்பு, நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் நடந்து இந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த சம்பவத்தை சாதனையாக சொல்லி ஆளுங்கட்சி பிரச்சாரமே பண்ணியிருக்கலாம், ஒரு கணிசமான ஓட்டுகளையும் அள்ளியிருக்கலாம். ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமான சம்பவமாக நான் இதை நான் கருதுறேன். ஸோ அடுத்த எலெக்ஷனில் கூட இதை கொஞ்சம் மேற்கோள் காட்டி நிறையா வாக்குகளை வாங்கலாம். படத்தில் அந்த 6 அக்காவாக வர்ற கேரக்டர் எல்லாமே ஒரே மாதிரி சேலை கட்டியிருப்பாங்க, ஒரே மாதிரி அந்த சங்கிலி, பதுக்கம் சங்கிலி அதெல்லாம் போட்டு வருவாங்க. அந்த அப்போ 6 பேரா 5 பேரா 4 பேரா இல்லை 7 பேரா அப்படின்னு நம்ம எண்றதுக்குள்ளே அவங்க ஆள்லாம் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சகலகை வேணா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த மெட்டிஒழி நாடகத்தில் நடித்த பையன் சூரி, அப்புறம் நம்ம போஸ் வெங்கட், அப்புறம் இன்னொருத்தர் மீசை வச்சு ஒருத்தர் கக்குசில் உட்காந்து கட்டண கழிப்புறை வாசலில் உட்காந்து சில்லறை வாங்கிட்டு இருப்பாப்புல அவர் அப்படின்னு அவங்களையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கவே முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஏதாவது ஒரு நல்லது கிட்டமே வந்துட்டால் அழகிரி ப்ரெஸ் மீட்டில் எட்டி பார்த்த அவரோட அசிஸ்டண்ட் மாதிரி கேமரா முன்னாடி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு அவங்க பங்குக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அநியாயம் பண்ணுறதவே தொழிலாக கொண்ட ஒரு அண்ட கை, அவனால் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவாப்புல.
அந்த ரெண்டு பேரையுமே ஹீரோ சமாளிக்கிறது தான் கதை அப்படின்ட்டு இன்டர்வெலுக்கு முன்னாடி நகரம். இன்டர்வெல்லையே படம் முடிஞ்சிடும். முத்தையா வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா படத்தோட வில்லன் பெப்சி விஜயனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்டர்வெல்லையே வந்து இப்போ முடிஞ்ச படத்தை, இன்டர்வெல் முடிஞ்ச 5வது நிமிஷத்துலேயே முடிய வேண்டிய படத்தை உனக்கு 14 நாள் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏன் அப்படின்னு நான் உட்காந்து யோசனை ஒன்று தான் தெரிஞ்சு. இதுக்கப்புறம் படத்தை 1 மணி நேரம் எப்படி நகட்டுறது அப்படின்னு முத்தையா முழிக்கிறப்போ நான் தர்றேன் அவனுக்கு 16 நாள் கெடு, நீங்கள் போங்க தம்பி, ஏதாவது ஒரு அந்தந்த சீனு 2 ஃபைட்டு ஒரு பாட்டை மட்டும் கோர்த்துட்டு வாங்க, ஹீரோவை கொடைக்க அவன் கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் இங்கிட்டு வாங்க, நான் அக்காவை கொண்டு ஏதாவது ஒன்று பண்ணுறேன், 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் பாஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தியாகமே பண்ணியிருக்காரு வில்லன் பெப்சி விஜயன். ஏன்னா ஒரு நமக்கே வந்து அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துச்சு. ஏன்னா வில்லன் மேலே மரியாதை வர்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கண்ணு முன்னாடி வந்த ஹீரோவை கொல்லாமல் விட்டுட்டு அவன் கொடைக்காமல் போனதுக்கப்புறம் தேடி ஆறலாம் அனுப்புவோம். அப்படி அந்தளவு பெருந்தன்மையான உள்ளன சமீபத்தில் சினிமாவில் நான் எங்கேயுமே பார்க்கல. ஹாட்ஸ் ஆஃப், ஹாட்ஸ் ஆஃப். கௌதம் கார்த்திக் செய்கிற மேஜிக் வந்து ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக மிக வெகுவாக ரசித்தேன். ஏன்னா மண்டையில் மசிறி இல்லாத வில்லன் மண்டையை வெட்டி கொண்டு எப்படி தூக்கி வந்துருப்பா அப்படின்ட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே வந்து நான் ஒருவேளை அந்த 2 கிலோ பர்த்டே கேக்கு மாதிரி கீழே அட்டையை வச்சு தூக்கிட்டு வந்தா அப்படியா என்னான்னு தெரியல. எப்படி தூக்கிட்டு வந்திருப்பார்? ஏன்னா வெட்டினதாலேயே மண்டையை முடியை பிடிச்சி தான் தூக்கிட்டு வருவாங்க. மண்டையை வலுவலுன்றிருக்கு, அவர் எப்படி அடியில் பிடிச்சார்னா கையெல்லாம் ரத்தமாகும், காதை பிடிச்சி முயல் மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பா அப்படியோ அப்படின்னு படம் விட்டு வந்து ஒரு மணி நேரமாக நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்ன அந்த கருமாத்தூர் கோயிலில் ஒரு பாட்டு ஒன்று வரும், படம் தான் எப்படா முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல, இதில் பாட்டு எப்படா முடியுங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரத்தில் வர்ற பாட்டு இன்டர்வியூ வரைக்கும் அந்த பாட்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாட்டு போட்டால் எழுந்திரிச்சு தம் அடிக்க போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாட்டெல்லாம், இந்த பாட்டுக்கெல்லாம் வெளியே தம் அடிக்க போனோம்னா 2 பாயிண்ட் ஒட்டுக்கா பிடிச்சாதே உள்ளே வர முடியும். அந்தளவுக்கு ரொம்ப புகைப்பிடித்தல் உடனுக்கு கேடு. லாரன்ஸுக்கும் முத்தியாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, லாரன்ஸ் வந்து ஒரு குண்டாச்சட்டி சாம்பாரை வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி அதே பரிமாவார். ஆனால் நம்ம முத்தையா வந்து ஒரு குண்டாச்சட்டியில் வச்ச சாம்பாரை அடுத்த நாள் வந்து வாளிக்கு மாற்றி அதே சாம்பாரை வாளியில் ஊற்றி பரிமாறுவார். அதுக்கடுத்த நாள் இட்லி சட்டியில் ஊற்றி சட்டியை தூக்கிட்டு பரிமாறுவார். அதுக்கடுத்த நாள் பெரிய ஈயச்சட்டியில் ஊற்றி தூக்கிட்டு திரிவார். சட்டியத்தையும் மாற்றுவாரை ஒழிஞ்சு சாம்பாரை மாற்றவே மாட்டார். ஆனால் இந்த டைம் வந்து அந்த ஈயச்சட்டியில் இருந்த சாம்பாரை வெளியில் தண்ணியாய வைக்கிற கறிப்பிடிச்ச சட்டியில் ஊற்றி பரிமாறுக்கிறாரு. சார் ரைட்டு, சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் முத்தையா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இனி அடுத்து வந்து 1 விட்ட பெரியப்பா பையனுடைய நாத்தனா மகனுக்கும், 2 விட்ட சித்தப்பா பேரனுடைய கொடுந்தியா பேரனுக்கும் நடக்கிற உறவு முறை, அதுக்குள்ளே இருக்க பாச பிணைப்புகள் எல்லாம் அடுத்து கதை பண்ணி, அதில் ஏதாவது ஊரில் அவங்களுக்கு ஒரு நாதாரி பையா, அதில் கண்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு காவாளி பையா, இவங்க 2 பேத்துக்கும் அவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற அந்த உறவு சிக்கல், அந்த கோபம், ஈகோ அழகாக எடுக்கலாமே. 100 படம். நன்றி, வணக்கம். ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசாக அழுகுறேன், ஆனால் போன வருஷம் வாங்கினா டீ தூளை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறேன்.